இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சேலம் மாவட்டம் சந்தியூர் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து அந்நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஆர் ஜெகதாம்பாள் அவர்கள் தரும் தகவல்கள். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் சேலம் மாவட்டத்திற்கான வேளாண்மை அறிவியல் நிலையம் சந்தியூரில் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகத்தின் நிதி உதவியுடன் 1994 முதல் இயங்கி வருகிறது. இந்த வேளாண்மை அறிவியல் நிலையம் ஒரு வெள்ளி விழா கண்ட அறிவியல் நிலையமாகும். கடந்த 26 வேளாண் பெருமக்களின் சேவைக்காக பணியாற்றி வருகின்றது. இந்த வேளாண்மை அறிவியல் நிலையம் சேலம் மாவட்டத்தில் உள்ள சீலநாயக்கம்பட்டி பைபாஸிலிருந்து நாமக்கல் சாலையில் 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சந்தியூர் கிராமத்தில் அமைந்துள்ளது. இந்த வேளாண்மை அறிவியல் நிலையம் பண்ணைக்கேற்ற தொழில்நுட்பங்களை பண்ணை ஆய்வுத் திடல்கள் மூலம் கண்டறியப்படுகின்றன. அடுத்ததாக பல்கலைக்கழகங்களிலிருந்து வெளியிடப்படுகின்ற புதிய ரகங்கள் மற்றும் தொழில்நுட்பங்கள் விவசாயிகளிடையே சென்றடைய முதல்நிலை செயல் விளக்கத் திடல்கள் அமைக்கப்படுகின்றன. இந்த முதல்நிலை செயல் விளக்கத் திடலின் புதிய ரகங்களின் அறுவடை சமயத்தில் வயல்விழா அமைத்து மற்ற விவசாயிகள் வேளாண் அலுவலர்களுக்கு அதன் இந்த புதிய ரகங்கள் தொழில்நுட்பங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை பற்றி எடுத்துரைக்கப்படுகின்றன. கிராமப்புற இளைஞர்கள் மற்றும் தொழில் முனைவோர் அனைவரும் பயனடையும் வகையில் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் வேளாண் சார்ந்த பயிற்சிகள் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. இந்த பயிற்சிகள் களப்பயிற்சிகளாகவோ நிலைய பயிற்சிகளாகவோ அளிக்கப்படுகின்றன. இந்த வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் உழவர்களின் வயல்வெளி பிரச்சினைகளுக்கும் தீர்வுகள் வழங்கப்படுகின்றன. வேளாண்மை அறிவியல் நிலையமானது திட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் 6 தொழில்நுட்ப வல்லுநர்களை கொண்டு இயங்கி வருகின்றது. தொழில்நுட்ப வல்லுநர்கள் விதை நுட்பவியல் துறை, மண்ணியல் துறை, சுற்றுச்சூழல் அறிவியல் துறை, தோட்டக்கலைத்துறை, பயிர் பாதுகாப்புத்துறை மற்றும் கால்நடை அறிவியல் துறையை சார்ந்த வல்லுநர்கள் இங்கு இருக்கின்றார்கள். நமது அறிவியல் நிலைய வளாகத்திலே பயிற்சிக்காகவும் தொழில் முனைவோர் பயிற்சிக்காகவும் வரும் விவசாயிகள் மற்றும் அனைத்து கிராமப்புற இளைஞர்கள் அனைவருக்கும் நேரில் கண்டு பயனடையும் வகையில் பல மாதிரி திடல்கள் உள்ளன. இந்த மாதிரி திடல்களில் தோட்டப்பயிர்களுக்கான நாற்றங்கால் உற்பத்தி, மாடித்தோட்டம் அமைப்பது பற்றிய மாதிரி திடல்கள் உள்ளன. எனவே மாடித்தோட்டம் அமைக்க விரும்புவோர் எங்கள் வேளாண்மை அறிவியல் நிலையத்தை அணுகி ஆலோசனை பெறலாம். நமது பாரத பிரதமரின் வழிகாட்டுதலின்படி இயற்கை வேளாண்மைக்கு முக்கியத்துவம் அளிப்பதற்காக பயிற்சிகளும் மாதிரி திடல்களும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளன. இந்த இயற்கை வேளாண்மைக்கு ஏற்றவாறு இடுபொருள்கள் உற்பத்தி செய்வதற்காக மண்புழு உரம், பண்ணை கழிவுகளை மக்க வைத்து உரமாக்குதல் மற்றும் உயிர் உரங்கள் உற்பத்தி செய்வதற்கான மாதிரி திடல்கள் உள்ளன. இதன் மூலம் விவசாயிகள் வந்து நேரில் பார்த்து பயனடைந்து தாங்களும் உற்பத்தி செய்து இயற்கை வேளாண்மை முறையை பின்பற்றலாம். பயிர் பாதுகாப்பின் கீழ் தேனீ வளர்ப்பு, காளான் வளர்ப்பு, உயிர் பூஞ்சான கொல்லி உற்பத்தி மாதிரி திடல்கள் உள்ளன. இன்றைய இயற்கை வேளாண்மைக்கு ஏற்ப பயிர்களுக்கு மருந்து இல்லாமல் சாகுபடி செய்வதற்கான தொழில்நுட்பங்களும் வழங்கப்படுகின்றன. நவீன முறையில் கால்நடை வளர்ப்பு, பரண்மேல் ஆடு வளர்ப்பு, நாட்டுக்கோழி வளர்ப்பு, அசோலா வளர்ப்பு ஆகிய தொழில் மாதிரி திடல்கள் உள்ளன. இவற்றை பயன்படுத்தி நாங்கள் விவசாயிகளுக்கு பயிற்சிகள் அளித்து வருகின்றோம். விவசாயிகள் நேரில் வந்து இதை பார்த்து பயனடைவதன் மூலம் தாங்களும் இதை மேற்கொள்கின்றனர். நமது வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கான மாதிரி திடல்கள் உள்ளன. இந்த மாதிரி திடல்களில் பண்ணை குட்டைகள் அமைக்கப்பட்டுள்ளன. பண்ணை குட்டைகள் அமைப்பதால் மழைநீர் சேகரிக்கப்பட்டு நமது நிலத்தின் நீர் ஆதாரம் மேம்படுகிறது. இதனுடன் இந்த பண்ணை குட்டைகளில் மீன் வளர்க்கலாம். வாத்து, காடை, கோழி, முயல் இவற்றை வளர்ப்பதன் மூலம் உபரி வருமானமும் பெறலாம். எங்கள் வேளாண்மை அறிவியல் நிலைய வளாகத்தில் சாண எரிவாயு கலன் உள்ளன. அதற்கான பயிற்சிகளும் நாங்கள் நேரில் வந்து பார்த்து பயனடையும் வகையில் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக எங்கள் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் சூரிய உலர்த்தி உள்ளது. இந்த சூரிய உலர்த்தியை பயன்படுத்தி தேங்காய், தானிய பயிர்கள், காய்கறி, பழங்கள் ஆகியவற்றை உலர்த்தி தேவையான போது பயன்படுத்தி கொள்ளலாம். எங்கள் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் விதை உற்பத்தி மையம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இதன் கீழ் பயறு வகை பயிர்களில் புதிய ரகங்களின் ஆதார விதை மற்றும் சான்று விதை உற்பத்தியானது எங்கள் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் விதை உற்பத்தி மையம் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதன் கீழ் பயறு வகை பயிர்களில் புதிதாக வெளியிடப்படும் ரகங்களின் ஆதார நிலை மற்றும் சான்று நிலை விதைகளை விவசாயிகளின் பங்களிப்புடன் ஒப்பந்த முறையில் உற்பத்தி செய்து எங்கள் வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலம் கொள்முதல் செய்கின்றோம். கொள்முதல் செய்யும் போது விதையின் விலையுடன்
உற்பத்தி மானியமும் வழங்குவதால் தானியங்களின் தானிய உற்பத்தியை விட விதைகள் உற்பத்தி செய்யும் போது அதிக லாபம் பெறுகிறார்கள். எனவே சேலம் மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகள் பயறு வகை பயிர்களில் விதை உற்பத்தி செய்ய ஆர்வம் உள்ளவர்கள் எங்கள் வேளாண்மை அறிவியல் நிலையத்தை அணுகி விதை உற்பத்தி செய்து கொடுத்து பயனடையலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆண்டு வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலம் விவசாயிகளின் வயல்களில் 150 ஏக்கர் பரப்பளவில் பயறு வகை பயிர்களின் ஆதார நிலை மற்றும் சான்று நிலைகள் விதைகள் உற்பத்தி செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்டுள்ளன. எங்கள் வேளாண்மை அறிவியல் நிலைய வளாகத்தில் சிறு தானியங்களை மதிப்பு கூட்டுவதற்கான இயந்திரங்கள் உள்ளன. சிறு தானியங்களான சாமை, திணை, வரகு ஆகிய தானியங்களின் உமிகளை நீக்குவதற்கும் அதிலுள்ள கல் குருணைகளை நீக்குவதற்கும் அதனை மாவாக அரைப்பதற்கும் இயந்திரங்கள் உள்ளன. எனவே விவசாய பெருமக்கள் இந்த வசதிகளை பயன்படுத்தி கொள்ளலாம். மேலும் இந்த சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டுவதற்கான பயிற்சிகளும் அளித்து வருகிறோம். எங்கள் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் மண் மற்றும் நீர் ஆய்வகம் உள்ளது. இந்த ஆய்வகத்தின் மூலம் நாங்கள் விவசாயிகளுடைய மண் மற்றும் நீர் மாதிரிகளை ஆய்வு செய்து அதற்கான பரிந்துரைகளை அளித்து வருகிறோம். எங்கள் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் வேளாண் இடுபொருள்களின் விற்பனை மையம் உள்ளது. இந்த விற்பனை மையத்தில் நெல் பயிரில் புதிதாக வெளியிடப்படும் ரகங்களின் விதைகள் விற்பனைக்கு உள்ளன. இப்பொழுது புதிதாக வெளியிடப்பட்ட நெல் கோ 55, திருச்சி 5, கோ 54 ஆகிய விதைகள் விற்பனைக்கு உள்ளன. மேலும் பயறு வகை பயிர்களில் உளுந்து, பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு ஆகியவையில் விதைகள் விற்பனைக்கு உள்ளன. தற்போது ஆமணக்கு பயிரிலும் YRCH1 என்ற வீரிய ஊட்டு ரகம் விற்பனைக்கு உள்ளது. அடுத்ததாக தோட்டக்கலை பயிர்களில் கொய்யாவில் 10 எண்கள் விற்பனைக்கு உள்ளன. மேலும் எங்கள் நிலையத்தில் அசோலாவும் விற்பனைக்கு உள்ளது. இது 1 கிலோ ₹53 என்ற அளவில் விற்பனை செய்யப்படுகின்றது. மேலும் இயற்கை இடுபொருள்களான மண்புழு உரம், ட்ரைகோடெர்மா, பேசில்லஸ் சப்டிலிஸ் ஆகிய உயிர் பூஞ்சான உர கொல்லிகள் விற்பனைக்கு உள்ளன. அடுத்ததாக நுண்ணூட்டம் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகள் கலந்த கலவைகள் எங்களிடம் விற்பனைக்கு உள்ளன. அதாவது தோட்டக்கலை பயிர்களான மா, வாழை, காய்கறி பயிர்களுக்கு இலைவெளி உரமாக நுண்ணூட்டங்களை அளிக்கலாம். இதற்கான பூஸ்டர்கள் எங்கள் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் விற்பனைக்கு உள்ளன. இதன் விலை சுமார் ₹236, 1 கிலோவிற்கு ₹236. இந்த நுண்ணூட்டங்கள் அளிப்பதால் நமக்கு மகசூல் இரட்டிப்பாகின்றது. எனவே இதனை விவசாயிகள் பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக விவசாய பயிர்களில் கரும்பு பூஸ்டர், பருத்தி, நிலக்கடலை, மக்காச்சோளம் ஆகிய பயிர்களுக்கான பூஸ்டர்களும் உள்ளன. இவற்றையும் இலைவழியாக தெளித்து மகசூலை அதிகரிக்கலாம். அடுத்ததாக தென்னையில் குறும்பைகள் கொட்டுகின்றன. அதனை தடுப்பதற்காக மேலும் மகசூலை அதிகரிப்பதற்காகவும் வரிக்காய்கள் வருவதை குறைப்பதற்காகவும் தென்னை டானிக் பயன்படுத்தலாம். இந்த தென்னை டானிக்கும் எங்கள் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் விற்பனைக்கு உள்ளன. இந்த தென்னை டானிக்கை வேர் மூலம் செலுத்துவதால் நமக்கு குளுக்கோஸ் செலுத்துவதை போன்று உடனடி நிவாரணம் கிடைக்கின்றது. எங்கள் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் தானியங்கி வானிலை மையம் உள்ளது. இதன் அடிப்படையில் நாங்கள் விவசாயிகளுக்கு வேளாண் முன்னறிவிப்பினை வாரம் 2 முறை கொடுத்து வருகிறோம். இந்த வானிலை முன்னறிவிப்பினை நாளிதழ்கள் மற்றும் குறுஞ்செய்திகளாக வாட்ஸ்அப் மெசேஜ் மூலம் அனுப்பி வருகிறோம். இதற்காக சேலம் மாவட்டத்தில் உள்ள 20 வட்டாரங்களுக்கும் தனித்தனி குழுக்கள் உள்ளன. இந்த குழுவில் இணைய விவசாயிகள் எங்கள் வேளாண் காலநிலை ஆலோசகர் திரு பிரபாகரன் அவர்களை 9095513102 என்ற தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த குழுவில் இணைந்து வானிலை முன்னறிவிப்பினை பெற்று பயனடையலாம். எங்கள் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நடக்கும் பயிற்சிகளை நாங்கள் நாளிதழ்கள் மற்றும் வாட்ஸ்அப் மெசேஜ்களாக கொடுத்து கொண்டுள்ளோம். எனவே விவசாயிகள் எங்கள் நிலையத்தில் நடக்கும் பயிற்சிகளை அறிந்து கொள்ள எங்கள் வேளாண்மை அறிவியல் நிலையத்தை அணுகி எங்களிடம் தங்களுடைய தொலைபேசி எண்களை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்கள் பெற முனைவர் ஆர். ஜெகதாம்பாள் அவர்களை 0908010717 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.